ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் குக்கிங் ரெசிபீஸில் வத்த குழம்பு, சுண்டக்காய் காஞ்ச சுண்டக்காயை வச்சு எப்படி நம்ம வந்து வத்த குழம்பு வைக்கலாம், சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாம். வாங்க அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் சுண்டக்காய் காஞ்ச சுண்ட வத்தல் எடுத்துருக்கிறேன். இது ஒரு 50 கிராம் இருக்கும். அப்புறம் ஒரு 10-20 சின்ன வெங்காயம் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 10 பல் பூண்டு, 2 தக்காளி. தக்காளி வந்து நீங்கள் ஆப்பிள் தக்காளி எடுத்துக்கலாம், நாட்டு தக்காளி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஆப்பிள் தக்காளி எடுத்துருக்கிறேன். ஏன்னா நம்ம புளி சேர்த்தும் போது நாட்டு தக்காளி சேர்த்துமோ ரொம்ப புளிப்பாயிரும், அதனால் நான் நாட்டு தக்காளி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். புளி வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். 2-2.5 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சது, அது சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் வந்து ஒரு 3 சீல் வந்து சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் திருவி கூட சேர்த்துக்கலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய், எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். தேங்காய் நல்லா கோல்டன் ப்ரௌனில் வணங்கட்டும், பார்க்கலாம். தேங்காய் நல்லா இப்போ ஓரளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துக்கலாம், தேங்காய் தனியாக எடுத்துடலாம். தேங்காய் தனியாக எடுத்துட்டோம், அதே எண்ணெயிலேயே நம்ம காஞ்ச சுண்டை வத்தல வந்து வறுத்தெடுத்துக்கலாம். ஸ்லோவில் வச்சு பண்ணுங்கள், கருகு விட்டாதீங்க. நல்லா ஸ்லோவில் வச்சு வணக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுண்டை வத்தலெல்லாம் நல்லா வறுத்துட்டோம். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கருகாப்பிலும் 2 வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நீளமாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு 10 பல், அது நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வணக்கிக்கலாம். வணங்கட்டும், பார்க்கலாம். இது பாருங்கள், நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இதில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ உப்பு சேர்த்துட்டு நல்லா வணங்கும். நான் வந்து இப்போ ரெசிபிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு நல்லா வணங்கிடலாம். நல்லா வணங்கட்டும். உப்பு போட்டுக்கிறாலும் சீக்கிரம் வணங்கிடும். வணங்கட்டும், பார்க்கலாம். பாருங்கள், தக்காளியெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு, வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம எடுத்து வச்ச 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது ஹோம்மேடு குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா கலரிக்கலாம். இதோட பச்சை வாசனை போகட்டும். அடுத்த ஃப்ளோவில் வச்சு வேக வைங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். நல்லா கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வணங்கி வச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரைச்சி வச்ச புளி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு வந்து எந்த இதில் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் புளித்தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதிக்கட்டும், நல்லா கொதிக்கட்டும். நம்ம இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்து அரைச்ச தேங்காய் விழுந்து சேர்த்துக்கலாம். அரைச்ச தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்.
இப்போ இது கொஞ்சம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அடுப்பு ஸ்லோவில் வைங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அப்படியே கொஞ்ச நேரம் கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ பார்க்கலாம். நம்ம வறுத்து வச்ச சுண்டை வத்தல் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்லேயே நம்ம போட்டக்கூடாது. போட்டோம்னா இதோட கசப்பெல்லாம் குழம்புல இதாகிடும். அப்புறம் குழம்பு கசக்க ஆரம்பிச்சிடும். நம்ம நல்லெண்ணெய் வேறு சேர்த்துருக்குறோம். அதனால் கடைசியாக இறக்கும் போது நம்ம இதை போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு நம்ம இறக்கிக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் வந்து நான் கரும்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை நீங்கள் வெல்லம் கூட சேர்த்திக்கலாம். இது நான் வந்து டேஸ்ட்டுக்காக சேர்த்திக்கிறேன். இது சேர்த்துனாலும் சேர்த்தா சேர்த்தாமனாலும் விடலாம். கரும்பு சர்க்கரை சேர்த்துனா வந்து கொஞ்சம் நல்லா டேஸ்ட் நல்லா வரும். நம்ம புளிப்புக்கும் இதுக்கும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். கொதிக்கிட்டவும் பார்க்கலாம். இப்போ நமக்கு வத்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம இறக்கிக்கலாம். நல்லா சூப்பரான வத்த குழம்பு ரெடி. இப்போ நமக்கு சூப்பரான வத்த குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சிம்பிள் குக்கிங் ரெசிபீஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.